Hello friends, welcome to my channel. So, I am going to talk about my evening routines. I am going to talk about my evening. I am going to talk about my evening yoga. So, it is good for health. Actually, so after my delivery, after my patingana, number one patingana, back pain automatic on the start. I know next in on patingana, automatic number the weight on the photo. So, other than patingana, number one the personal care on the room by important. So, other than patingana, number like you know, Yolada, beat well panalo, sorry, number one the pating, Yolada, hard work panalo, number can to silver color under the room by important. So, other than patingana, now on the exercise alum panama, actually patmana. எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு நான் வந்து டாக்டர் கிட்ட வந்து போயிருந்தேன் ஸோ அவங்க தான் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண கம்மியாகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நான் ஃபாலோ பண்ணி வந்துருக்கேன் ஸோ சொல்லப்போனால் எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் பேக் பெயின் எல்லாம் கம்மியாக இருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்கு ஸோ டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதாக நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து என்னென்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிப் பெயின் வந்து வரும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இது வந்து ரெடியூஸ் ஆகும் அப்புறமா இன்னொன்று சொல்லுவோம்ல நான் இப்போ பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைம்லாம் பண்ணியிருப்போம் ஸோ அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் வந்து என்னென்னா நான் சிம்பிளான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் பண்ணாத ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸு ஸோ எக்ஸசைஸ் வந்து முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைங்கள்லாம் நான் வந்து பண்ணுவேன் ஸோ டெய்லி வந்து அப்படி தான் நடக்கும் இப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா தூங்கினு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணி துவச்சிந்து வந்து இருக்குது ஸோ அதை வந்து என்னென்னா மடித்து வைக்கணும் ஸோ எல்லா துணிங்களும் மடிச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹஸ்பண்டு அப்புறமா குட்டீஸு ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இல்லைன்னா வந்து என்னென்னா என்னோடய பாப்பா பேண்ட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது தான் பெஸ்ட்டு பிகாஸ் என்னென்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைக்னோ நம்ம வந்து கிளம்ஸியாக வச்சுட்டா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் எடுத்து வைக்கிறதோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் டி ஷர்ட்டெல்லாம் ஒரு பக்கம் வைப்பேன் லைக் பேண்ட்டெல்லாம் ஒரு மடித்து ஒரு பக்கம் வைப்பேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு
துணியெல்லாம் வந்து மடிச்சு முடிச்சுட்டு போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லைக் நோ லன்ச் முடித்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா சோப் போட்டுட்டு நான் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ வந்துட்டு என்னென்னா ஊறிங்க இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கிச்சன் ஸ்டாண்டெல்லாம் வந்து ஸ்டவ் ஸ்டாண்டெல்லாம் வந்து கைட்டு வச்சுட்டு ஸோ அது வந்து வச்சுடுவேன். ஸோ இது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வந்து இதுக்கு வந்து முடிச்சுட்டு போனாக்கா நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிபெண்ட்ஸு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து நான் குக் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் லேட் நைட் தான் க்ளீன் பண்ணுவேன். இன்கேஸ் நான் வந்து நைட்டுக்கு வந்து குக் பண்ண தேவையில்ல, மத்தியானம் லைக் நான் சமைச்சிட்டே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸோ அது வந்து இது லைக்னோ அது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் லைக்னோ ஒரு 5:30 6 o'clock வந்து நான் வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தூங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் க்ளீன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் எதனா வந்து குழம்பு வீரதோ ஆயில் வீரதோ இது இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நான் தேய்ப்பேன். இல்லைன்னா என்ன ஆகும்னா 1 வீக் விட்டுட்டு போனால் அது வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் ஆகிடும். ஸோ அது பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து அந்த க்ளீன் பண்ணுறது வந்து அதை எவ்ரிடே நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ அது வந்து ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப லைக் இன்னும் டெய்லி பண்ணுற ஒரு ஒர்க்கை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா thank you.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ எதனா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து எதனா ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அவுட் சைடு எதுனா வாங்கினு வருது வாங்கினு வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வீட்டில் தான் செய்வேன். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் இன்னும் கடையில் வாங்கிட்டு வந்து வந்து சாப்பிடுவோம். இதுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா பப்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதுதான் வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும் என்னோடய ரொட்டீனு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.